வணக்கம்மா. உங்க ஆசிரமத்துல நீங்க பிரதிஷ்டை பண்ணிருக்கக்கூடிய ஆத்ம லிங்கேஸ்வரர் பத்தி சொல்லுங்களேன். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோக ஞான சித்தர் ராஜகுரு சரணம். அம்மா, இந்த லிங்கம் ஆத்ம ஜோதி லிங்கேஸ்வர் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த லிங்கத்தை வந்து எனக்கு இங்கே தான், இது காடாக இருக்கும்போது நான் வந்து தவம் இருந்த ஒரு இடம். அப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி என்னை வந்து பிரதிஷ்டம் பண்ணுனாரு. மகா சிவராத்திரி மொதல் மகா சிவராத்திரி போன வருஷத்துக்கு போன வருஷம் பண்ணும்போது லிங்கம் கிடையாது. ஆனால் இவர் சொல்லிட்டாரு, நீ மகா சிவராத்திரி பண்ணுற, நீ லிங்கம் இல்லாமல் எப்படி பண்ண போகிற, எனக்கு வந்து லிங்கம் வை, அது வந்து என்னுடைய ஆவடியப்பான் நல்லா ஒசந்துருக்கணும் முகம் அப்படின்னாரு. பார்த்தா எங்கேயுமே என்னால் தேடி தேடி பார்க்குற, எங்கே போனாலும் கிடைக்கல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்ன செய்யக்கூடிய கடவுளை எனக்கு விடிஞ்சால் மகா சிவராத்திரி நான் பண்ணணும், என்ன செய்ய முடியும்னு கேட்கும்போது, அப்போ என் கனவுல வந்து சொன்னார், ஏன்னா இது வில்வண்டி தீர்த்தம் பண்ணுறாரு இல்லையா, அந்த வில்வண்டி தீர்த்தத்தில் இருக்கிற அந்த சிவன், அந்த சிவன் பூஜை பண்ணக்கூடிய அந்த சிவன் இருக்கார் இல்லையா, அந்த பூசாரி, அவர் சொன்னார், நான் உங்களுக்கு வந்து இங்கே எனக்கு ஒரு காட்சி தந்துச்சு, ஒரு சிவன் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணித்தரேன்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லி இந்த சிவனை வந்து சிங்கப்பூரில் ஒருத்தவங்க இது பண்ணி, அப்புறம் லண்டனில் ஒருத்தவங்க இது பண்ணி, ரெண்டு பேருமே எனக்கு வந்து உதவி பண்ணாங்க. உதவி பண்ணும்போது அந்த இந்த லிங்கத்தை நைட்டோட நைட்டாக கொண்டு வந்தோம்மா. இந்த செவர் இருக்கு இல்லையா, ஒரு நாலு செவர்லாம் இல்லைம்மா, ஒத்த செங்கக்கல்லை இப்படி திருப்பி திருப்பி வச்சு பச்சை செவர், உள்ளே கம்பி போடலை, காங்கிரட் போடலை, எதுவுமே பண்ணலை. அவசர அவசரமாக செஞ்சுட்டு அன்னைக்கு நைட்டே இந்த லிங்கத்தை மேலே ஏற்றுனாங்க. எங்களுக்கோ சரி, அந்த இது லிங்கத்தை ஏற்றுறவங்களுக்கோ சரி, எந்த ஒரு யோசனையும் தரல எங்களுக்கு. இந்த மாதிரி பச்சை செவரில் ஏற்றுறோம், ஏற்றுனா உடஞ்சி விழுந்துடும், அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் யோசிக்கலை. மேலே ஏற்றிட்டோம். மேற்றிட்டு அதுக்கப்புறம் ஏன் அன்னைக்கு நைட்டே வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு மேலே ஏறி நான் அபிஷேகம் பண்ணுறேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட இந்த பச்சை செவத்தில் ஒத்த கல், இது ஒத்த கல்ல ஏற்றிருக்கோம், அதுக்கு எந்த ஒரு காங்கிரட்டோ எதுவுமே இல்லை. நான் மேலே ஏறி அபிஷேகம் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு நூல் கூட, ஆஹா இது பச்சை செவரு, அதில் நம்ம நின்று அபிஷேகம் பண்ணுறோங்கிற எண்ணமே இல்லை. அது மாத்திரம் இல்லை, இந்த சிவன் இருக்கட்டும், ராமநாதபுரத சுவாமி சிவனாக இருக்கட்டும், அந்த வில்வண்டி தீர்த்தத்தில் இருக்க சிவனாக, எல்லாமே நேர்கோட்டத்தில் கோட்டில் அமைஞ்சது. இதையும் நாங்கள் பிளான் பண்ணி எதுவுமே செய்யலை. இந்த வாஸ்தாஸ்திரமும் நாங்கள் பார்க்கலை. குத்து மதிப்பாக அன்றைக்கி பக்கின்மே சிவனேன்னு சொல்லி ஏற்றி வச்சு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு கீழே இறங்குறேன். இதில் கொஞ்சம் உடஞ்சி அந்த கொஞ்சம் புட்டு மாதிரி அந்த மாவு கீழே விழுந்து கீழே இறங்குறேன். அப்போ தான் நாவு வருது, ஆஹா இவ்வளோ பச்சையாக இருக்குது, இந்த பச்சையில் நம்ம ஏறி இருக்கமேனு. இது ஒரு மிராக்கல்மா, இந்த இடத்துல இந்த சிவன் வச்சது. அதனால தான் நான் ஆத்மாத்தியமாக வச்சதுனால இவருக்கு பேரே ஆத்ம ஜோதிலிங்கேஸ்வரன் சொல்லி வச்சுட்டேன். அது மாத்திரம் இல்லை, என்னுடைய இறுதி காலம் ஜீவசமாதி ஆகுற காலத்தில் இதுக்குள்ளே தான் நான் வந்து இருக்கணும்னு, என்னுடைய வீடு இது, இதுக்குள்ளே தான் என்னுடைய ஆத்மா சாந்தி அடையணும், என்னுடைய ஆன்மா என்னுடைய உடல் இதுக்குள்ளே தான் அடங்கணுங்கிறத நான் இப்போவே சமாதியும் கட்டி வச்சுருக்கேன். இது ஒரு அற்புதம். அது மாத்திரம் இல்லை, இங்கே ஒரு அற்புதம், அவருடைய எதிர்த்தாப்பில் வந்து காலபைரவர் இருக்கார். அந்த காலபைரவர் பார்வையில் எங்கேயுமே, ராமநாதபுர சாமி கோயிலில் மாத்திரம் இல்லை, வேறு எங்கே வேணாலும் சுற்றி வாங்க, அவருடைய பார்வைக்கு எதிர்த்தாப்பில் நவ கிரகங்களும் அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி அவரை சுற்றி மூணு தடவை சுற்றி ஒரு ஏதாவது காயின் எடுத்து அவருடைய பாதத்தில், அவர் கூட பாதத்தை பார்த்தாப்பில் நின்று நவகிரகத்துக்கு எரிஞ்சால் அந்த நவகிரகத்தில் எந்த நவகிரகத்தில் இந்த காயின் போய் விழுகுதோ அந்த நவகிரகத்தில் உள்ள, இப்போ சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், புதன் இருக்கார், குரு இருக்கார், ராகு இருக்கார், கேது இருக்கார், சுக்கரன் இருக்கார், சனி இருக்கார், இப்படி நவகிரகங்கள் ஒம்பது கோள்களில் இருக்கக்கூடியவர்கள் மேலே அந்த காயின் விழுந்தால் அந்த கிழமைகளை பிடித்து அவங்கள் விரதம் ஒம்பது வாரம் இருந்து வந்தால் அவங்க நினைத்த பலன் அடையும். அந்த ஒரு அற்புதமும் இங்கே தான் இருக்குது. இப்போ வேணால் அது வந்து எதுவும் தெரியாமல் இருக்கலாம் அமைதியாக, ஆனால் ஒரு காலத்தில் இதுக்காகவே ஒரு கூட்டம் வர ஆரம்பிக்கும். அவ்வளோ ஒரு தெய்வீக சக்தி, அற்புத சக்தி உள்ள இடம் இது. 24 நேரம் விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். உங்களால் முடிஞ்சால் விளக்கு எரிகிறதுக்கு எண்ணெய்களை வாங்கிட்டு வந்து ஊற்றுங்க. அது மாதிரி எள்ளு தீபம் ஏற்றக்கூடிய நவகிரகத்துக்கு எள்ளும் கொண்டு வந்து இங்கே வந்து சனி பகவானுக்கு பண்ணலாம். அற்புதமான ஒரு இடம்மா. ஹரர் மகாதேவ். ஜெய் சீரன்.